ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் எல்லாம் ஒழுங்கா இருந்தாங்கன்னா நாங்க போராட வேண்டிய சூழல் வந்திருக்காது. நாங்க என்ன கேக்குறோம்னா, நாங்க ஜனநாயக ரீதியில தான் போராடுறோம், எதையும் அடிக்கல எதையும் உடைக்கல. இப்போ ஐயா ஓபிஎஸ் இபிஎஸ் தர்ம யுத்தம் சொல்லிட்டு சமாதியில போய் உக்காடுறாங்க, அவங்க மேல வந்து எந்த வழக்கும் போடல. கடைசி வரை நான் சாகுற வரைக்கும் நீட்டை எதிர்த்து ஜெயலலிதா அம்மாவுடைய சமாதியில எங்களுடைய மாணவர்கள் போயிட்டு அங்க போராட்டம் பண்றாங்க, ஆனா அவர்கள் மீது வழக்கு போடுறாங்க. முன்னால வந்து மக்களை காக்குறதுக்கு தான் காவல்துறை, இப்ப மக்கள்கிட்ட இருந்து அரசாங்கத்தை காக்குறதுக்கும் முதல்வர்களை காக்குறதுக்கு தான் காவல்துறை பயன்படுத்த போறதுங்கிறதா ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். இப்ப ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி நம்ம வந்து போர் செய்வோம் போர் செய்வோம்ன்ற அவர் திரையில சொல்றாரு, நாங்க களத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போராடுவோம், அதுக்கப்புறம் நாங்க போர் செஞ்சுதான் ஆகும். இப்ப அரை வழியில நாங்க போராடிட்டு இருக்கோம், காவல்துறை எடுக்கிற லட்டியை நாங்களும் கையில எடுக்க 5 நிமிஷம் ஆகாது, எடுப்போம், ஆனா வன்முறை ஆயிடும், கலவர பூமி ஆயிடும். இது வந்து தமிழ்நாடு வந்து எல்லாரையும் வாழ வைக்கிற நாடு, நாங்க வந்து இந்தியாவோட ஒப்பிட்டு பேசல, இதை நாங்க வந்து ஒரு தனி நாடாவதான் நாங்க நினைச்சுட்டு இருக்கோம். ஒரு முதல்வர் தன்னுடைய பதவியையும் தனக்கு என்ன பதவி வேணும் தன்னுடைய அரசு தக்க வைக்கும் என்பதற்காக பல முறை வந்து டெல்லிக்கு போய் பிரதமர் மோடியோட சந்திச்சு பேசுவதற்காக நேரம் இருக்குது. போராடக்கூடிய மாணவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி மத்திய அரசு போய் பேச்சு நடத்தி நீட்டு தேர்வு உடனடியா ரத்து செய்வதற்கான ஒரு அரசாதான் இந்த அரசு இருக்கணும். இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தானே, இது வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை ஆள்றது வந்து அதிமுக அரசு கிடையாது, ஒரு காவி கும்பல் பாசிச பாரதிய ஜனதா அரசு மறைமுகமா ஆண்டுகிட்டு இருக்கு. முன்னாடி ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்களால உள்ள வர முடியல, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இப்ப முழுசா உள்ள வந்திருக்காங்க. இப்ப எனக்கே வந்து அம்மையாருடைய இறப்புல வந்து பாரதிய ஜனதா தான் ஒரு காரணம்ன்ற ஒரு சூழல் வந்துருச்சு. இப்ப ஓபிஎஸ் அங்க வந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்களோட தியானம் பண்ணலாம், இபிஎஸ் ஆயிரக்கணக்கான தொண்டர்களோட தியானம் பண்ணலாம், சசிகலா போய் அங்க போய் மௌன தியானம் நடத்தலாம், ஆனா மாணவர்கள் போய் அங்க போய் தியானம் பண்றதுக்கு என்ன வந்து அனுமதி மறுக்கிறது, எந்த விதத்துல நியாயம்? இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்கான சம உரிமையை தான் கொடுத்திருக்கு. சோ முதல்வரா இருந்தாலும் சரி அது மாணவரா இருந்தாலும் சரி சட்டம் வந்து தன் கடமையை செய்யணும். அப்ப அனுமதியை மீறி இருந்த இபிஎஸ் மீதும் ஓபிஎஸ் மீதும் ஏன் வந்து காவல்துறை வழக்கு போடல, ஏன் அவங்களை கைது செய்து சிறையில் அடிக்கல? தியானம்ன்றது யார் வேணாலும் போய் பண்ணலாம், அதனால நாங்க எவ்வளவு அடக்குமுறை வந்தாலும் நாங்க தொடர்ச்சியா போராடுவோம், அது எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. எத்தனை ஒரு குண்டாசு போறீங்களா ரெண்டு குண்டாசு போறீங்களா, சிறைச்சாலையே எங்களுக்கு ஓய்வு எடுக்கிற ஒரு அறை தான், நாங்க போய் படிச்சுப்போம் எல்லா விஷயத்தையும். அதனால தயவு செய்து நீங்க வழக்கு போடுங்க, நாங்க சந்திக்க தயாரா இருக்கோம். யாராவது வந்து இந்த மரணத்துல வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்களோ, முதல்ல வந்து இந்த மரணத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடிக்கு மேல முதல்ல சிபிஐ விசாரணை வேண்டும், ரெண்டாவது தமிழக முதல்வர் மேல சிபிஐ விசாரணை வேண்டும். இதற்கு இந்த விசாரணை கேட்கக்கூடிய அச்சராஜா கிருஷ்ணசாமி இவர்கள் மேல வந்து முதல்ல சிபிஐ விசாரணை. ஏன்னா ஒரு மாணவி 1176 மார்க் எடுத்துட்டு இன்னைக்கு வந்து தற்கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு மூல காரணமா இருந்தது இந்த அரசாங்கம். எப்போதுமே நீங்க பாத்தீங்கன்னா யார் மார்க் கம்மியா எடுத்திருக்காங்களோ அவங்கதான் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு அதிகமான மார்க் எடுத்தக்கூடிய ஒரு மாணவி சூசைட் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு மூல காரணமா இந்த அரசாங்கம். இன்னைக்கு அவங்க வந்து டாக்டர் சீட்டு கிடைச்சி படிச்சுட்டு இருக்கணும், அதை இந்த அரசாங்கம் செய்ய தவறிட்டு அவங்க மேல தான் முதல்ல வந்து சிபிஐ விசாரணை வைக்கணும். முதியோர் இல்லமாக இருக்கின்ற சட்டசபை அனைத்தும் இளையோர் இல்லமாக மாற்றுகின்ற காலம் வெகு தொலைவிலே இல்லை, அந்த காலத்தை நாங்கள் உருவாக்குவோம்.